வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் என்னை பேரார் இது மேற்றலி புறையும் திருமேத்தலி புறையும் எந்தாய் பல்லவனூர் மதில் காந்தி மாநகர்வாய் தீரூரும் புறவில் திருமேற்றலே சிவனை ஆரூரன் அடியார் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்ன தீரூர் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரே சிவலோகம் சேர்வாரே சிவலோகம் சேர்வாரே சிற்றம்பலம் 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 என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாறு முதற்கடலே போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை நான் அனுமணிமேகளால் உள்ள வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கணிந்த வணக்கம். ரவணந்தி முனிவருடைய நன்னூலை நாம் உரையோடு பார்க்கின்றோம். இந்த அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அதை நாம் பார்ப்பது பிறப்பியல் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த முதலாவதாக நாம் போன வகுப்பில் கொஞ்சம் நிறுத்தி உரையாக சிலவற்றை சொன்னது சிலருக்கெல்லாம் சரியாக புரியல, கொஞ்சம் ஆழமாயிருந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது ஆழமான கருத்துக்களை ஆசிரியர்கள் ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் விதி. ஆசிரியருக்கு உள்ள இலக்கணம் சொன்னா மாணவர்களை மறுத்திவிடக்கூடாது, அதுல அரிய செய்தியாக இருந்தாலும் எளிமையா சொல்லணும் என்பதுதான் நமக்கெல்லாம் ஆசிரியருக்கு சொல்லுகின்ற இலக்கணம். அதனால நாம விருத்தியறி படிப்பதால கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டுமே என்ற அந்த நேரம் கருதி நாம் சிலவற்றை வேகமாக சொல்லியிருக்கிறோம். அது சொன்னது சொன்னபடியா இருக்கட்டும். இப்ப அதை பற்றி நீங்க ரொம்ப புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். விருத்தியர்களை சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த ஆயுத எழுத்தை பற்றி கொஞ்சம் சிலர் தான் சொன்னோம். தமிழ்ல ஆயுதம் என்பதை மைமூக்கோருடைய உரையில அவர் என்ன செய்கிறார், முப்பார்புள்ளி என்றதுனால அவர் ஆயுதம் என்பதை ஆயுதம்னே கொள்றார். யூ போட்டு எழுதுறார், ஆயுதம் ஆயுதம் தான் ஆயுதமாக தெரிந்ததுன்னு எழுதுறார். ஏன்னா மூன்று புள்ளியா இருப்பதால அது பழைய காலத்துல படை வீரர்கள் போர்க்களத்துக்கு செல்கிற பொழுது கேடகம் சொல்லுவாங்க, கேடகம்னு வாங்க, அதை கேடகம்னு வாங்க. இந்த கேடகம் இப்படி மூன்றா இருக்கும், ஒன்னா ரெண்டு மூணா இருக்கும். அது தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த கேடகம் போல் அது அமைந்திருப்பது மூன்று புள்ளி. அப்புறம் சமையலுக்கு அடுக்கலை, அடுக்கலையில போனால் அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த காலத்துல மூன்று இருக்கும், ஒன்னு ரெண்டு மூன்றா இருக்கும். பாத்திரம் வைக்கிறதுக்கு மூன்று இருக்கும். அடுப்பு கூட்டு போலன்னு எழுதுவாங்க நம்முடைய உரையாசிரியர்கள், அடுப்பு கூட்டு போல முப்பாறு புள்ளின்னு எழுதுவாங்க. அது அடுப்பு கூட்டி போல முப்பாறு புள்ளி என்பதனால அது ஆயுதம் என்று படைக்கருவி போல என்று எழுதுறார். கேடகம் எப்படி இருக்குமோன்ற அவருடைய கருத்து என்னன்னா, ஆயுதம் என்று சொல்லுக்கே முப்பார்புள்ளி என்று வருவதாலே அது புரிவதற்காக ஆயுதம் என்று சொன்னார்கள். அது முப்பார்புள்ளி தானே, முப்பார்புள்ளிக்கே ஒரு பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிற பொழுது அது ஆயுதம் என்று பெயர் வைத்த காரணம் அது மூன்று புள்ளியாக கேடையும் இருக்கிறது. அந்த காலத்துல போர்க்களத்துல வீரர்கள் செல்வார்கள், அடுப்பு கூட்டி நாள்தோறும் நாம் அடுக்கலையில கூட்ட அடுப்பு வைக்கிறோம், அதனால அது ஆயுதம் சொல்றாருன்றாங்க.
ஆனா தொல்காப்பியத்துல ஆயுதம் என்பது நுணுக்கம் என்று எழுதுறார். அதுதான் பொருத்தமா இருக்குது. நுணுக்கமாக ஒலிப்பது, வல்லெழுத்தை எல்லாம் கூட அது மெல்லெழுத்து போல ஒலிக்கிறது. தான் ஒலிக்கிற பொழுதும் ரொம்ப மென்மையாக ஒலிக்கிறது, உயிரெழுத்துக்கு விட இன்னும் மென்மையாக ஒலிக்கிறதுன்றதுனால்தான் அது ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க என்று நாம அதை அதுக்கெல்லாம் பார்த்தோம் சில விஷயங்களை. அதுல ஆயுதத்து இடம் தலை அங்காமுயற்சி சார்பெழுத்து எனவும் தம்முதல் அணையேன்னு ஒரு சூத்திரம். அதாவது இதுவரையில் நம்ம பார்த்த பொழுது பிறப்பியல்ல உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டார். நான் சொல்றது இப்ப நன்னூல் காண்டிகையிலே சொல்றேன். காண்டிகை உரையிலேயே உயிரெழுத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு மெய்யெழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்கும், காங்கா காங்கெல்லாம் எப்படி பிறக்கும் சொல்லிட்டார். அதுக்கடுத்து இந்த சூத்திரத்துல ஆயுதத்துக்கு மட்டும் தனியா சொல்றார். ஆயுதம் இதுல இதுக்குள்ள அடங்கல. அந்த இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ரெண்டுல இடப்பிறப்பையும் முயற்சி பிறப்பையும் வித்தியாசமா சொல்றார். அ என்பது அங்கா முயற்சி தான், அகரம் இருக்கிற அ அது வந்து அங்காப்பு தான். ஆனால் அதற்கு இடம் தலை அல்ல, அது இடம் வேறு. உயிரெழுத்துக்கெல்லாம் மிடர்ன்னு சொல்றாங்க இல்லையா, எனவே ஆவி இடமே இடம் மிடராகும் என்று வரும். இடத்திலே ஒழிப்பது அகரம். அதனால இது எப்படி தலையிலே ஒழிக்கிறது, தலைவலி என்ற தலைவலியிலே வருகிறது. ஆயுதத்து இடம் தலை, அங்கா முயற்சி வாய் திறக்கிறோம். அங்கா முயற்சி என்ற அந்த அங்கா முயற்சி என்பதை ரொம்ப அதிகமாக திறக்கல, ஓரளவு திறக்கிறோம். எனவே அங்கா முயற்சி அதுவரையில் ஆயுதத்துக்கு தனியா சொல்லிட்டார். இடமும் முயற்சியும் சொல்லிட்டார். இடம் அதற்கு தலை, வாய் திறத்தல் அதற்கு முயற்சின்ட்டார். அதோட ஆயுதத்தை முடிச்சிட்டார். ஏன்னா பிறப்பு சொல்ற பொழுது ஆயுதத்தை இங்க சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. உயிரெழுத்துலையும் சொல்லலை, உயிர் மெய்யெழுத்துன்னு சொல்லலை, அதான் மெய்யெழுத்துன்னு சொல்லலை. எஞ்சி இருக்கின்ற ஆயுதத்தை அங்க சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எது எஞ்சி இருக்குன்னா சார்பெழுத்து எஞ்சி இருக்கிறது. அதுதான் குத்தியலகரம் குத்தியல் உரம் ஆயுதம் என்று அங்க தொல்காப்பியர் மூன்று தான் சொன்னார். இவர் அப்படி சொல்லாம சார்பெழுத்துக்கள் என்று உயிர்மெய் ஆயுதம் உயிரளவு ஒற்றளவு அசிய ஈ ஊ ஐ அவு மகான் தனிநிலை பத்தும் சார்பெழுத்தாகும் பத்து சொல்லிட்டார். அந்த பத்துக்கு சொல்ற பொழுது ஆயுதத்துக்கு தனியா இங்க சொல்லிட்டா இல்லையா, ஆயுதத்துக்கு தனியா சொல்லிட்டா மீண்டு இருப்பது மீதி இருப்பது உயிர்மை இல்லையா. அந்த உயிர்மை போன்றவை எல்லாம் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்க பிறக்குன்றது மொத்தமா என்ன சொன்னார், சார்பெழுத்துட்டார். சார்பெழுத்து எனவும் என்றால் சார்பெழுத்துக்கள் எல்லாம் ஆயுதத்தை தவிர ஆயுதத்தை சொல்லியார். ஆயுதத்துக்கு இடம் தலை என்றும் முயற்சி அங்காப்புன்னு சொல்லிட்டு மீதி இருக்கின்ற சார்பு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒன்பது எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஒன்பது எழுத்துக்களும் தம் முதல் அணையன்ட்டார். தம் முதல் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்குமோ ஒலிக்குமோ அது போலன்ட்டார். நீங்க உயிரெழுத்துல உயிர்மை எழுத்துன்னு சொன்னா உயிர்மை எழுத்துல காங்கா சாங்கா இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி அந்த உயிரெழுத்துல உயிர் ஒலிக்குமோ ஆ என்று ஒலிக்குது இல்லையா, அதுபோல கா என்பதற்கும் அதுபோல முதலிடத்தை சார்ந்து ஒலிக்கும். முதலிடத்து எப்படி பிறப்போ இடமோ அந்த இடம் பிறப்பு எல்லாம் சார்ந்து ஒலிக்கும் என்று பொதுவா சொல்லிட்டார். அது தனித்தனியா சொல்லல, உயிர்மை உயிரளவு எப்படி ஒற்றளவு எப்படின்னா அதுக்கு தனியா சொல்லல, எல்லாம் தன் முதல் போல ஒலிக்கும்ன்றார். அளபடியில ஆ அ ஒன்று போடுறோம் இல்லையா, ஆ என்பது நெடில் தானே அளபடிக்குது, ஆ அ என்பது இ என்ற போடுறோம். அந்த அளவடியில் இருக்கிற இ அல்லது அ என்பது முதல் எழுத்து எப்படி இருக்குதோ அது போலன்ட்ட, ஆ என்பது எப்படி ஒலிக்குதோ அது போல அ ஒலிக்கும். இ என்பது எப்படி ஒலிக்கும், இ என்றால் அது இ போல ஒலிக்கும் என்று அளவடிக்கு சொல்லிட்ட. ஒற்றளவடிக்கு சொல்ல வேண்டிய அவசியம், ஒரே எழுத்தான் ஒற்றளவடை. வணங்குதல் என்றால் வணங்கி என்று ரெண்டு இங்கு போட்டோம்னா இங்கு எப்படி ஒலிக்குதோ அது போல தான் இங்கு என்று அப்படி எல்லாவற்றுக்கும் தன் முதல் எழுத்து போலன்னு பொதுவாக சொல்லிட்டார். அதான் அன்னைக்கு நாம சொன்னோம், சார்பெழுத்து ஏனவும் என்று பிரிக்கிறாங்க. ஆயுதத்து இடம் அந்த 87வது சூத்திரம் ஆயுதத்து இடம் தலை, ஆயுதத்திற்கு இடம் தலை அங்கா முயற்சின்னு சொல்லிட்டு சார்பெழுத்து கமா ஏனவும் அப்படி வைத்து உணர்றாங்க. அப்படி ஒரு பொருள் சொல்றாங்க, சார்பெழுத்து ஏனவும் என்றால் சார்பெழுத்துக்கள் எல்லாம் அடக்கிட்டாங்க. அந்த ஏனவும் பிரிக்கிற பொழுது ஏன் ஏனவும் பிரிக்கிறாங்கன்னா அங்க ஆயுதத்தை சொல்லியாச்சு, ஆயுத குறுக்கம் சொல்லல, ஆயுத குறுக்கத்தை மொத்தமா சொல்லாம ஏனவு என்பது ஆயுத குறுக்கம். அப்படி தனியாக ஆயுதம் சொன்னதுனால ஆயுத குறுக்கத்துக்கு ஏனவு என்று சொன்னார் என்று பிரிக்கிறார்.
பொதுவா அந்த ஆயுத குறுக்கும் அதில் அடங்கி போகுது, ஒன்பது எழுத்துக்கள் அடங்கி போகுது சார்பு எழுத்துல. இருந்தாலும் ஏனம்னு சொன்னதுனால சார்பு எழுத்து ஏன என்றதுனால ஏன ஏன இருக்கின்ற ஆயுத குறுக்கம், அதுவும் தம்முடைய உடல் போல ஒலிக்கும் என்று சார்பு எழுத்துக்கு இடமும் முயற்சியுன்ற அந்த தலைப்புல ஆயுதத்திற்கு உள்ளது மற்ற சார்பு எழுத்துக்களுக்கு உள்ளது என்று சொல்லிட்டார். அந்த சார்பு எழுத்து என்பதோ அதாவது அந்த பிறப்பு அல்ல, அது முக்கியமா ஆயுதத்துக்கும் சார்பு எழுத்து சொல்லிட்டார். இனி பிறப்புக்கு ஒரு புறநடைன்னு ஒன்று சொல்ற. எழுத்துக்கள் பலவற்றிற்கு பிறப்பு ஒன்றாக கூறப்பட்டாலும் உயர்த்தி கூறுதல் தாழ்த்தி கூறுதல் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுதல் உங்க உங்க புத்தகத்தில் இருக்குது, அதான் படிக்கிறேன். 88வது சூத்திரம் சோம இளவரசனுடைய புத்தகம் தான். அதுல எழுத்துக்கள் பலவற்றுக்கு பிறப்பு ஒன்றாக கூறப்படுதல். இப்ப காங்கா சாஞ்சா எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பிறப்பு தான் சொல்றோம். முதல்னா முதன்னும் இடைனா இடையினும் சொல்றோம் இல்லையா. பிறப்பு ஒன்றாக இருந்தாலும் உயர்த்தி கூறுதல் தாழ்த்தி கூறுதல் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுதல் ஆகிய முயற்சியினால் தான் அன்னைக்கு நாம என்று தாழ்த்தி உயர்த்தி சொல்றோம் இல்லையா. கா நா சா ஞா என்று மெலிந்து சொல்றோம் இல்லையா. இந்த திரிவினாலே மாறுபடும். அப்போ பிறப்பிலே வேறுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை. ஒலியிலும் ஒலியிலும் வரிவடிவம் எழுதினால் அதிலையும் மாறுபடும். வரிவடிவத்தை நம்ம கணக்கை வைக்க வேண்டியதில்லை, இருந்தாலும் அதை சேர்த்து சொன்னீங்கன்னா ஏன்னா பின்னால உருவம் சொல்ற பொழுது வரிவடித்து சொல்ல போறாரு. எனவே வரிவடிவமா இருந்தாலும் சரி ஒலி வடிவமா இருந்தாலும் கொஞ்சம் சிறிது மாறி இருக்கும், சிறிது திரிவு இருக்கும். அதை ஏன் அப்படி சொல்றாருன்னா ஒரு தாய் மக்களாக குழந்தைகள் பிறந்தாலும் எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல பிறந்ததுதான், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. பிறப்பு ஒன்றுதான், யார் அவங்கதான் அம்மா, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அம்மா தான். ஆனால் பிறந்த குழந்தை ஒரே மாதிரி இருப்பது கிடையாது, திரிவு இருக்கும். என்னென்ன திரிவு? வடிவத்தில் திரிவு இருக்கும், ஒருவர் தோற்றத்திலே திரிவு இருக்கும், குணத்தில் இருக்கும், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, வளர்ச்சியில் இருக்கும், அறிவாற்றலே இதெல்லாம் வேறுபாடு இருக்கும், அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள். அதுபோலன்ற பிறப்பு ஒத்திருந்தாலும் சிறிது சிறிது வேறுபாடு நம்முடைய உலக வாழ்க்கையில் குழந்தைகள் பிறக்கிற பொழுது வேறுபாடு இருக்கு இல்லையா வீட்டில் குழந்தைகள், அதுபோல எழுத்துக்களிலும் ஒலி அமைப்பு கொஞ்சம் வேறுபடும் என்று சொன்னார். வேறு வேறு எழுத்துக்கள். அப்ப எப்படி ஆ என்பது போல ஆ ஒலிக்கல, கா என்பது போல நா ஒலிக்கல, ஒலிப்பே மாறுது. பிறப்பு ஒன்றாக இருந்தாலும் ஒலிப்பு முறை, இது வல்லினம் அது மெல்லினம், இது குரில் அது நெடில் என்று சொல்றோம் இல்லையா. அப்ப வேறுபாடு இருக்கு இல்லையா, அந்த வேறுபாட்டை சொல்றார் முதல்ல. சத்தம் சிரிவு சிரிப்பு சிறிதே சிறிது ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அதுக்கு காரணம் மாத்திரணி பின்னால சொல்ல போறார். அப்போ எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பின் என்று சொன்னார், முயற்சின்னு அர்த்தம். அப்படி ஒளி முயற்சியை செய்தால் உயர்த்தியும் தாழ்த்தியும் கூறுவோம், அது எடுத்தல் படுத்தல் நலிதல். போன வகுப்புல சொன்னோம் எடுத்தல் படுத்தல் நலிதோடு விலங்கல் என்று ஒன்று சொல்றார் ரச்சினார்க்கணியர். ஐ என்ற எழுத்து விலங்கல், விலங்கல் ஒலின்றார். அது எடுத்தல் படுத்தல் நலிதல், அது விலங்கல் ஒலி. ஐ என்பது விலங்கல் அவ சொல்லல, அவ் என்பது வந்து ஓ ஓ அவ் அதோடு சேர்த்துக்கிறார். ஐ அப்படி இல்லை, ஐ என்பதை விலங்கல் ஒலி என்று ரச்சினார்க்கணியர் சொல்றார், அவருடைய கருத்து. அதை நாம் பார்க்கணும். அப்ப எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பின் தெரிவும் சத்தமில் சிறிது உள எழுத்துக்களிலே பிறப்பு ஒன்றாக இருந்தாலும் உச்சரிக்கின்ற முறையிலே ஒலி அமைப்பிலே கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறது என்று சொன்னார். தைமுக்கோ உரையில ஒரு அழகா ஒன்று எழுதுறார். வேறு வேறு எழுத்து, இப்ப நான் சொல்றது குரில் நெடில் வல்லினம் மெல்லினம் இதுல வேறுபாடு இருக்கலாம், ஏன்னா அதுவே தெரியுது, வல்லெழுத்தா உச்சரிக்கிறாங்க மெல்லெழுத்தா உச்சரிக்கிறாங்க. ஆனால் அதற்கடுத்து சொல்றது ஒரே எழுத்து, ஒரே எழுத்தே சொல்லுல வரப்போறது வேறுபட்டு வரலாம், ஒலி மாறுபடலாம். ஒரே எழுத்து தான், அது சொல்ல வரப்பொழுது வேறுபடும். உதாரணமாக அவர் எழுதுறார் தந்ததுன்னு எழுதுறார். தந்தது தந்தது என்று எழுதுற பொழுது தா முதல்ல வருது, அப்புறம் இந்துக்கு பக்கத்தில் ஒரு தா வருது, கடைசியில் ஒரு தூ வருது, அதுவும் தகரம் தான். தந்தது என்ற சொல்லுல மூன்று தகரம் இருக்குது, மூன்றும் ஒரே மாதிரி ஒலிக்காது. தன் தா அங்க கொஞ்சம் மெல்லிதா இருக்கும், இன்னும் தூ மெலிசா இருக்கும், தந்தது என்று இன்னும் மெலிசா போயிடும்.
ஒரே எழுத்து வெவ்வேறு சிறு 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 ஒளி வேறுபாடு இருப்பது சொற்களுக்கு இயல்பு. சொற்கள் அப்படிதான் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். தந்ததில் தா எப்படி உச்சரிக்கிறோமோ அது போல சொல்லலை, ஏன்னா இந்து முன்ன இருக்குது, மெல்லெழுத்து முன்ன இருக்கிறதுனால மல்லெழுத்து மென்மையை தான் உரைக்கும். ஈற்றெழுத்து பெரும்பாலும் வல்லமையாக உரைக்காது. ஈற்றெழுத்து வல்லெழுத்துக்கள் எப்படி ஈற்றில் வராதோ, அதாவது வல்லின மெய் எப்படி ஏற்றெழுத்தா வராதோ, அதுபோல ஈற்றில் உரைக்கின்ற எல்லா எழுத்துக்களும் மென்மையாக உரைக்கும். அப்ப என்ன ஆகுது, தந்தது என்பதை எடுத்தல் அது தா. அந்த தந்ததுன்றதை எழுதி என்ன பண்ணலாம், தா என்ற முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அதை எடுத்தல் சொல்லலாம். அப்புறம் இந்தா இருக்கு இல்லையா, அதை படுத்தல் சொல்லலாம். தூ என்பதை நலிதல் சொல்லலாம், நலிதல் சொல்லலாம். எடுத்தல், படுத்தல், நலிதல் என்று அந்த மூணையும் சொல்லலாம். தா என்பது முதல் எழுத்து வந்து எடுத்தல், இந்துக்கு பக்கத்தில் வருகின்ற தா என்பதாலே அது படுத்தல், கடைசியில் வரை எழுத்திருப்பதாலே அது நலிதல் என்று சொல்லலாம். அதான் சொல்றாரு, எடுத்தல், படுத்தல், நலிதல் உடத்தில் திரிவும் தத்தமில் சிறிது உடாகும் என்றவர் சொல்றார். நம்முடைய தொல்காப்பியம் ஏனாயாம், நான் ரொம்ப அதிகம் சொல்லலை, தொல்காப்பியத்தில் ஒரு குறிப்பு உங்களுக்கு புத்தகம் இருக்காது. தொல்காப்பிய எழுத்திரிகாரத்தில் இதேதான் விஷயம் சொல்றார், ஆனால் ஒரே வரி சொல்றார், சத்தம் திரிவே சிறிய என்பார். சத்தம் திரிவே சிறிய, எழுத்துக்களை உச்சரிக்கிற பொழுது ஒலி அமைப்பிலே சிறிது வேறுபாடு இருக்கும்னு அவர் ஒத்துக்கிறார், முதல்ல சொல்றார். அதுதான் இவர் எழுதுறார், முதல் நூலாக இருக்கிற தொல்காப்பியத்திலேயே சத்தம் திரிவே சிறிய என்ப அப்படின்னு எழுதுறார் தொல்காப்பியத்தில். அதுக்கு உரை எழுதுகிற நச்சினார்க்கினியர் ஒரு சிறப்பான ஒன்று எழுதுறார், நீங்கெல்லாம் கூட இப்ப படிக்கிறீங்க, கூட்டாக சேர்ந்து படிக்கிற பொழுது சிங்க நோக்காக நாம் பார்க்கிறோம் பழனிமச்சி அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் சிங்க நோக்கா பார்க்கறதா. அந்த மாதிரி இந்த சத்தம் சிறிவே சிறிய என்பதற்கு இது சிங்க நோக்கு சூத்திரம்னு எழுதுறார் நச்சினார்க்கினியர் பழனி. அது பழனி தொல்காப்பியத்துல இது சிங்க நோக்கு சூத்திரம் என்று எழுதுறார். அதை படிக்கிறது உங்க ஞாபகம் தான் வந்தது, நீங்க சிங்க நோக்கா பாக்குறீங்க இல்லையா, அரிமா நோக்கு மாயத்துல சொல்றது சிங்க நோக்கி சூத்திரம்ன்றார். எப்படின்னா அது எங்க வைக்கிறார் தொல்காப்பியர், உயிரெழுத்துக்கெல்லாம் பிறப்பியில சொல்லிட்டு அடுத்து ககாரம் ககாரம் முதலிடைன்னு சொல்றா இல்லையா, அன்னைக்கு படிச்சேன் இல்லையா, முதல் அண்ணம் இடைய முதல் நான் அண்ணம் படிச்சேன் இல்லையா, அந்த மெய்யெழுத்து சொல்வதற்கு முன்னாலே ககாரம் ககாரம் சகாரம் சொல்வதற்கு முன்னாலே இடையில வைக்கிறார். இடல் இருக்கிறதுனால உயிரெழுத்து பிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த சிங்க நோக்காக உயிரெழுத்துடைய பிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டு இனிமேற்பட்டு வருகின்ற மெய்யெழுத்துக்களுக்கும் அதுபோல் சிரிவு வரும் என்பதற்காக, பின்னால மெய்யெழுத்து சொல்வதற்காக முன்னே வருகின்ற அந்த எழுத்துக்களையும் சொல்றார், எழுத்துக்களை உட்பட்டு இடையில ஒரு சூத்திரம் சொல்றார். அந்த இடையில இருக்கிற சூத்திரம் என்ன என்றால், தத்தம் திரிவே சிறிய என்பது உயிரெழுத்துக்களுடைய பிறப்பியலுக்கும் ஒக்கும், பின்னால வருகின்ற மெய்யெழுத்துக்கள் பிறப்பதற்கும் ஒக்கும், ரெண்டுத்துக்கும் இடையா இருக்கு. அதான் சிங்க நோக்குன்ற சிங்க நோக்காக உச்சரித்திருந்த சத்தம் தெரிவே சிறிய என்ப என்பது தொல்காப்பியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூத்திரம்னா அதான் அர்த்தம் அர்த்தம் இருக்கு. அது ஒன்றா எங்கன்னு சொல்லிடுவோம்னா, பிறப்பியல் 88வது சூத்தம் சத்தம் திரிவே சிறிய என்ப என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைவலி நெஞ்சு வலின்னு சொல்றாரு. அது இருக்கட்டும், அது நமக்கு அவசியம் இல்லை. அவர் சொல்ற விஷயம் சிங்க நோக்காக கிடந்ததுன்னு எழுதுறார். முற்கூறிய உயிர்க்கும் மேற்கூறு மெய்க்கும் பொதுவாக பொதுவிரி சொல்றார், அது சிங்க நோக்காக அமைந்ததுன்ற அது நாங்கள் எண்ண வேண்டிய ஒன்று. தொல்காப்பியத்தை அந்த சொன்னா நல்லது, அது ஒரு விஷயம். எடுத்தல், படுத்தல், நிலைதல்ல அதை சொல்றார். தந்தது என்ற ஒரு சொல்லை வைமுக சொல்றார், அது நல்லா இருக்குது, அதுக்காக உங்களை அதை சொன்னேன். தொல்காப்பியத்தில் தத்தம் சிரிபே என்பது சிங்க நோக்காக சொல்லப்படுவது என்று பிறப்பியல் மிக முக்கியமான ஒன்று என்று நாம பார்க்கிறோம். அது அப்புறம் நமக்குரியது அந்த 89வது சூத்திரம் பார்க்கும். இன்னைக்கு 89வது வடிவம், எண் பெயர் முறை பிறப்பு முடிஞ்சது,
உருவம் என்று வருது இல்லையா, அதாவது அகத் எழுத்தினுடைய அகத்திலக்கணம் புறத்திலக்கணத்தில் சொல்ற பொழுது என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈர் இடைநிலை போலி என்றா என்று சொல்றோம் இல்லையா, அந்த அதில் எண் பார்த்தாச்சு, பெயர் பார்த்தாச்சு, முறை பார்த்துட்டும், பிறப்பு பார்த்தாச்சு, எண் பெயர் முறை பிறப்பு பார்த்து, இனி உருவம். உருவம்ன்ற பொதுவா நீங்க உருவம் என்கிற பொழுதே முதல்ல நமக்கு என்ன, இவர் எழுதுறா வரிவுடன் சேர்த்து எழுதுறா, இருந்தாலும் உருவம் என்று சொன்னால் முதல்ல ஒலி வடிவம், அதுதான் முதல்ல முக்கியம். ஒலி வடிவம் தான் அதுக்கு உருவம். எழுத்துக்களுக்கெல்லாம் ஒலிதான் சிறந்த வடிவம், ஒலி வடிவம். அதற்கு பின்னால் என்ன எழுதுறாங்க, ஒலி வடிவத்தை நுணித்து உணர முடியாதவர்கள், நுண்ணுணர்வு நுணித்து உணர முடியாதவர்களுக்காக வரி வடிவம். சார் இன்னும் நீங்க சொன்னீங்க சார், கொஞ்சம் எழுதி கொடுத்தா நல்லதுன்ற இல்லையா, அப்ப எழுத்துக்களிலே இருந்தால் அதை நம்ம ஈஸியா படிக்கலாம்ன்றதுக்காக ஒலியை காட்டிலும் ரெக்கார்ட் பண்றோம். இப்ப அந்த மாதிரிதான் ஒலியை காட்டிலும் ஒலியினாலே உணர முடியாத பொழுது வரி வடிவத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. நான் ஏதோ சொல்றேன் நீங்க குறிப்பெடுக்கிறீங்க இல்லையா, அதான் குறிப்பு எடுப்பது வந்து வரி வடிவத்தில் இருந்தா நல்லது அல்லவா, மறுபடியும் படிக்கலாம் இல்லையான்னு எழுதுறீங்க. அதைத்தான் அவர் சொல்றார், அந்த வடிவம் என்றால் ஒலி வடிவம் வரி வடிவம் ரெண்டும் சிறந்தது. தொடக்கத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், தொல்காப்பிய உரையாசிரியர்கள் எழுத்துக்களை சொல்கிற பொழுதே அழகா எடுக்கிறார். தொல்காப்பியர் எழுத்து என படுவே என்று சொல்லிட்டார், எழுத்து என்று சொன்னால் படுவே அதுதான் சிறப்பு என்று சொல்லிட்டார். எனவே எழுத்து என படுவே என்று சொன்னதால் உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சிறப்பெழுத்து, அப்ப சிறப்பெழுத்துன்னு சொன்னால் சிறப்பில்லாத எழுத்து இருக்குதா, இருக்குதுன்ட்டார். இருப்பது சார்பு எழுத்துக்கள்லாம் சிறப்பில்லாதவை, உயிர்மை முக்கியமா சொல்றார், உயிர்மை முக்கியமா சொல்றார், அது சிறப்பில்லாத எழுத்து. அளபடை எழுத்து, அளபடை எழுத்து சிறப்பில்லாதது. அப்புறம் வரி வடிவும் சிறப்பில்லாது. உரையாசருடைய கண்ணோட்டத்தில் உயிர்மை எழுத்து சிறப்பில்லாதது, அளபடை சிறப்பில்லாதது, சிறப்பில்லாத எழுத்துல அளபடை ஒண்ணு, உயிர்மை ஒண்ணு, வரி வடிவம் ஒண்ணு, வரி வடிவும் சிறப்பில்லாத. இப்போ ஏன் சிறப்பில்லாம் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சா ஏன் இந்த மூணையும் அவருக்கு கஷ்டப்படும், உயிர்மை அளவிடை வேறு அறிவுடைய ஏன் சிறப்பில்லாம் சொல்லணும், காரணம் எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, என்ன காரணம்னா படிக்க போறோம். அதாவது ஆங்கிலத்துல ஒண்ணு சொன்னோம் உங்களுக்கு, ஆங்கிலத்துல எழுத்தை கத்து கொடுத்துருவாங்க ஆனா டபிள்யூன்னு சொல்லுவாங்க, ஆனா எங்கேயுமே டபிள்யூ உச்சரி பாட்டான், எங்கேயுமே ஹூ வென் வேர் ஒய் வாட் எதை சொன்னாலும் டபிள்யூ கிடையாது, ஆனால் டபிள்யூ இருக்குது, எழுத்து இருக்குது. டபிள்யூன்னு இருந்தா எங்கேயாவது டபிள்யூ டூன்னு சொல்றாங்களா, டபிள்யூ ஹூன்னு சொல்றோம், எதுவும் கிடையாது, ஹூ வா டபிள்யூ விட்டுப்போம். அது அது அந்த மொழியினுடைய அமைப்பு, நம்ம அதுக்காக அது மொழியினுடைய அமைப்பு. அதே தான் இப்போ நான் சொல்றேன், உயிர்மைன்னு நம்ம சொல்றோமே, உயிர்மை என்றால் அதில் மெய்யும் இருக்குது உயிரும் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கறேன், உயிர்மை என்றால் என்ன எழுத்தது, உயிர் எழுத்தா மெய் எழுத்தா, அதாவது இல்ல விதண்டா வரம் தான், இப்ப நான் சொல்றது விதண்டா வரம் தான், ஆனா புரியுதுயான சொல்றேன், உயிர்மைன்னு சொல்றீங்களே சார், சித்தாந்தம் படிக்கிற நமக்கு தெரியும், மாறுபட்ட இரண்டு குணம் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடாது. நெருப்பு என்று சொன்னால் அது சூடு சுடும், தண்ணீர்னா குளிரும், அது ஒரே குணம். தண்ணீர் எப்படி இருக்கும், குளிரும் சுடும் சொல்லக்கூடாது, அது மாறுபட்ட குணம். நல்லவனா கெட்டவனா, நல்லவன் தான் கெட்டவன் தான், அது அப்ப மாறுபட்டது இருக்கக்கூடாது, அதான் குணம். நாங்க மாறுபட்டதெல்லாம் குணம், வேற வந்தா அதெல்லாம் குற்றம். தண்ணீருக்கு வெந்நீர் குற்றம், வெந்நீர்னு சொன்னா அது குற்றம், அது குற்றமுடைய வேண்டு. அதுதான் தாய்மானவர் பாடுறார், துறவியா நான் இருக்கிற வெந்நீர் புறாது என் உடல் காலில் முள் தைக்கவும் மெய் விதிர்த்து அங்கனே விடி இமைத்து அங்கனே தண்டருடைய நாடு ஒன்றாராம். அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறாராம் உடம்புல, வெந்நீர் பட்டோன்னு ஐயோ அப்படி சுடுதே அப்படின்றான், வெந்நீர் பட்டது காலில் முள் தைத்தா எடுத்து போட வேண்டியதானே, அதுக்கு ஐயோ பெருமானே அப்படின்றான், அவ்வளவு தூரத்துக்கு நான் உடம்பை காப்பாத்துறேன். இந்த சோற்று துருத்தியை, இந்த சோற்று துருத்தி, இந்த சின்ன சின்ன ஒரு சோற்று துருத்தி மாதிரி சோற்று துருத்தியை சதவீனமும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆறுகோல ஒன்றார். இது யார் யார் இப்படி பண்ணதுன்றாரு பெருமானை கேட்கிற. அப்போ வெந்நீர் என்பது தண்ணீருடைய குற்றம், ஏன்னா நெருப்பு கலந்து போச்சு, அதில் அதனுடைய குணம் அது அல்ல.
லக்ஷ்மணன் பரதனை பார்த்து கடுமையான கோபம் கொண்டு எதிர்க்கிறான். குகன் குகப்படலத்துல ராமனை எதிர்க்க, ராமனை காண்பதற்காக வரான் பரதன். காண்பதற்காக பரதன் வர்ற பொழுது ஒரு படையோடு வரான், அவன் கூட எல்லாம் படைகள்லாம் வருது. இதை பற்றி ஒரு செய்தி சொல்றேன், இலக்கணமா இருந்தா செய்தி சொல்றேன். நான் பியூசி படிக்கிற பொழுது என்னுடைய ஆசிரியர் நல்ல அருமையாக நடத்துவார் பாடம், ஏபிசி காலேஜில் மாயவரத்தில் சிவா காந்திவதி நான் இப்போ அவர் இல்லை, அவர் பாடம் நடத்துவார். நான் பியூசி படிக்கிறேன். அப்போ குகப்படம் நடத்துறார், பரதன் போகிறான், படைகள்லாம் போகிறன்னு அவர் பாடம், அவர் பாடம் நடிச்சிருக்கார். பாடம் முடிச்ச பின்னால ஏதாவது சந்தேகம் இருக்கா, நான் இப்போ நான் கேட்கறேன் அந்த மாதிரி கேட்கறாங்க, சந்தேகம் இருக்கா கேட்கறாங்க. நான் எழுந்து என்ன பண்ணேன், ஐயா ஒரு சந்தேகம், பாலராவாயன் உங்களுக்கு சந்தேகம். ஏன்னா அந்த அந்த காலத்தில் மாணவர்கள் பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க, அது என் பேர் வித்தியாசமான பேர், பாலராவாயன் பேர் வித்தியாசம் என்று. அவன் முதல் நாளே பார்த்து ஐயோ யாரா பாலராவன் பேசினா வந்து பார்த்தாங்க எல்லாரும் அப்படி. சரி பாலராவாயன் என்ன சந்தேகம்? நான் சொன்னேன், ராமனை அழைக்கத்தானே பரதன் போகிறான், ஏன் படைகளோடு போனான்? அதான் நான் கேட்ட கேள்வி. அப்போ ராமனை அழைக்க தானே போகிறான் அவன், அவன் ஏன் படையோடு போகணும்? அதான் குகன் கத்துறான், படையோடு வந்துட்டான்னு கத்துறான், லட்சுமணன் கத்துறான். அவ நல்ல கேள்வி, உடனே பதில் எப்படி சொல்வார், நல்ல கேள்வி பாலராவாயனுடைய கேள்வி. ராமனை அழைப்பதற்காக தானே சென்றான் பரதன், ஏன் படைகளோடு சென்றான்? பதில், அதுக்கு சொல்ற பதில் விடை என்ன தெரியுங்களா? பரதன் படைகளோடு செல்லவில்லை, பரதனோடு படைகள் சென்றன அப்படின்னாரு. இதான் சொன்ன பதில், பரதன் படைகளோடு செல்லவில்லை, பரதனுடன் படைகள் சென்றானே அப்படின்னா. எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு, சிரிப்பிட்டு உட்கார்ந்துட்டார். உடனே என்ன பண்ணாரு, எழுதி பாட எழுந்துக்க எழுந்துக்க பாரு, புரிஞ்சுதான்னு கேட்டார். நல்லா புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுதான் உட்காந்துட்டேன். அப்புறம் மற்ற பசங்களுக்கு புரியல, அவர் என்ன கேட்டான், அவர் என்ன சொன்னாரு, உட்காந்துட்டானே சிரிக்கணும் அப்படின்னு யாருக்கும் புரியல. எல்லாம் முடிந்து நான் இங்க சென்னைக்கு வந்து பச்சைவன் கருணில் எம்ஏல படிச்சுட்டு முதல் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இதே அதே காலேஜ் தான், ஏவிசி காலேஜ் தான். 5 ஆண்டுக்கு பின்னாலே எம்ஏ முடிச்சு முதல் டியூட்டராக போய் அங்கே ஜாயின் பண்ணுறேன். எனக்கு இருந்த அதே ஆசிரியர்கள் பல பேர் அங்கேயே இருக்கிறாங்க, நான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அங்கே இருக்கிறாங்க, அதில் காந்திநாதெல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு போனேன், ஒரு 2 நாள் முன்னாள் கொடுத்து சொன்னேன், ஐயா நீங்களாம் நடத்தினீங்க அப்படியே ஞாபகம் இருக்குது. அதில் இந்த விஷயத்தை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் கேட்டேன், ராமனை அழைக்க வந்தான் பரதன், ஏன் படையோடு வந்தான்னு கேட்டேன். அதுக்கு இப்படி பதில் சொன்னீங்கன்னு ஒன்னே, ஓ அப்ப அப்ப புரிஞ்சுது, அப்பவே அப்பவே புரிஞ்சுது, அதான் இப்ப நீங்க ஆசிரியா வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்பவே அந்த விஷயம் புரிஞ்சது இல்லையா, அந்த பதில் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? எனவேதான் தமிழ்ல இங்க ஆசிரியா வந்திருக்கீங்க அப்படின்னு வேடிக்கை சொன்னார். அந்த உடன் என்பது அவர் சொல்ற எங்க சொல்றாரு, அந்த சொற்களை வைத்து சொன்னால் பொருள் மாறுபடுது இல்லையா? அது போல இப்ப நான் என்ன சொல்றேன், வெந்நீர்னு சொன்னா அது தண்ணீர் அல்ல, அப்ப அது குற்றம். நீ வெந்நீர் சொல்ற அந்த அந்த எக்ஸ்பிரஷனே தப்பு, தண்ணீர் தானே சார் அது, அது எப்படி வெந்நீரா இருக்கும்? அதுக்கு நம்ம செயற்கைன்னு சொல்லிக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயங்கள் நம்ம சொல்றோம். அது போல இப்ப உயிர்மெய்ன்றமே, உயிர்மெய்ய ஒருத்தன் கேட்கறான், உயிரா மெய்யா? உயிர் வேறு மெய் வேறு, மெய் என்பது வேறு, மெய் எழுத்து வேறுதான், உடம்புல கூட உயிர் வேறுதான், உடம்பு வேறுதான், எழுத்துலயே உயிர் எழுத்து வேறுதான், மெய் எழுத்து வேறுதான், உயிர்மெய்ன்னு சொல்றோம் முதல் விஷயம். அதனால அது மெய்யெடுத்தா உயிரெடுத்தா என்று தெரியாமல் இரண்டும் கலப்பதாலே அது சிறப்பில்லைன்றார். அது சிறப்பில்லை, உயிர்மெய் மட்டும் சொல்ல மாட்டாங்க, பின்னால நீங்க நன்னூல் படிக்க போறீங்க, மெய் உயிர்னு வாங்க, அதை மெய் உயிர்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு எழுத்த உயிர்மை எழுத்துக்கு எப்படி உயிர்மைன்றதே தப்பு முதல்ல, கொஞ்சம் போனா மெய் உயிர்ந்தீங்க, ஏயா மெய் உயிரா உயிர்மையா என்று கேட்டா, மெய் நீங்க சொல்ல பாருங்க எங்கேயே வருது, அது மெய்வலை முன்னும் உருவலை வருது, மெய்வலை முன்னும் உயிர்வலி பின்னால வரும், ஆனா சொல்ற பொழுது உயிர் தான் இயக்குது அல்லவா, எனவே உயிர் சொல்லணும். அந்த சிறப்பு கருதி அந்த உயிர்மை எழுத்தை, அந்த மெய் எழுத்தை இயக்குகின்றதுனாலே உயிர் என்பதை முதல்ல வைக்கிறோம். ஆனால் மெய் உயிர் என்று சொன்னால் மெய் உயிர் முதல்ல ஒற்று ஒற்று முன்னாக உயிர் பின்னாக ஒலிக்கிறது, க என்று சொன்னால் இக்குதான் முதல்ல ஒலிக்குது, அப்புறம் தான் ஆ ஒலிக்குது. இதனால் மெய் உயிர் என்றும் சொல்லலாம், உயிர்மெய் என்றும் சொல்லலாம். அதனால்தான் புணர்ச்சியில் வரபொழுது, புணர்ச்சியில் வருகின்ற பொழுது இந்த கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, நிலைமொழியில் வருகின்ற எழுத்து, அது உயிரீரா மெய்யீரா என்று தனியாக சொல்லுவாங்க. உயிர் முதல் உயிரீரு, மெய் முதல் மெய்யீரு, மெய் முதல் மெய்யீரு,
மெய் முதல் உயிர் இயற்று என்ற இப்படி நாளா பிரிப்பாங்க அடிப்படையாக. அதனால அந்த உருவத் பற்றி சொல்ற பொழுது அது உயிரை சொன்னேன். ஆனா சிறப்பில்லாத என்பதற்கு முதல் காரணம் இப்ப நான் சொன்னதுதான், அதான் நான் சொன்னதுதான் உயிர்மைக்கு ஏன் சிறப்பில்லைன்னு சொன்னா இதான் காரணம். ஆயுதத்துக்கு என்ன சிறப்பு இல்லை? ஆயுதத்துக்கு ஏதாவது சிறப்பு எடுத்தாச்சு? அளவடை, அளவடை, அளவடைக்கு ஏன் சிறப்பு இல்லை? அளவடை என்றால் நெடிலுக்கு மேல் ஒரு எழுத்து வருது, இரண்டு இரண்டு மாத்திரைக்கு மேல் மூன்றாவது மாத்திரை ஒலிக்கக்கூடாது. மூவளவு இசைத்தல் ஓரளவு ஓர் எழுத்தின்றேன்னார் தொல்காப்பியத்தில். மூன்று மாத்திரை வருகின்ற எழுத்துக்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க அளவடையில ரெண்டு எழுத்துக்கு மேல ஒண்ணு ஆ சொன்னா அது சிறப்பு இல்லை, இயற்கையாக அது இல்லை. உடம்பு வீங்கி போச்சுன்னு சொன்னா உள்ளே ரத்தம் கெட்டு கட்டி வருது, அது வீங்குதல், அது குற்றம். தோல் வீரத்தினாலே வீங்கினா அது வெற்றி, அது வேற. அதுபோல் எழுத்துக்கள் இயல்பான மாத்திரை இருந்தால் அது சிறப்பு, ஒரு எழுத்து அதிகமாக போனால் அது வீக்கம். எனவே அந்த அளவடை எழுத்தும் சிறந்ததல்ல, சார்ந்து வருகிறது. உயிரெழுத்து நெட்டெழுத்துடைய நெட்டெழுத்துடைய நீட்சி தான் அது. அதற்கு ஒரு அடையாளமாக ஆ என்று போடுறோம், அதை உச்சரிக்க கூடாது. ஆன உச்சரிக்க கூடாது. தொழாரெனின் சொன்னா தொழாரெனின் அப்படிதான் சொல்லணும், தவிர தொழா அருள் சொல்லக்கூடாது. ஆ என்பது உச்சரிக்க கூடாது. அப்ப உச்சரிக்கவும் கூடாது, அங்க இருக்கும் நான் இருப்பேன் ஆனா நீ உச்சரிக்க கூடாது. இரண்டு எழுத்துக்கு மேல மூணாவது எழுத்து மூன்றாவது மாத்திரை சேர்வதற்காக நான் வந்து உதவுறேன். இரண்டு மாத்திரைக்கு மேல் இலக்கணம் கிடையாது, ஆனா அந்த இலக்கணத்தை மீறி நான் மூன்றாவது மாத்திரையா வந்து உட்கார்றேன் என்றெல்லாம் வருது இல்லையா? எனவே அது அளவடை, அது சிறப்பில்லாத எழுத்துனான். அப்போ உயிர்மை அளவடை. வரி வடிவம் நமக்கு தெரியும், வரி வடிவம் ஏன் சிறப்பில்லைன்னு நமக்கு தெரியும். ஒலி வடிவம் தான், வரி வடிவம் மாறி போகும். வரி வடிவத்தில் எந்த எழுத்துல வேணாலும் எழுதலாம். ஆங்கிலத்தையோ இந்தி இந்திய இந்தி படிக்கணும்னா ஆங்கிலத்தை படிக்க கூட இந்தி படிக்கலாம், தமிழை படிக்கணும்னா இங்கிலீஷ் எழுத்து கூட படிக்கலாம். இப்ப எழுத்துக்கள் வரி வடிவம் மாறும், வரி வடிவம் மாறும், ஒலி வடிவம் மாறாது. எனவே ஒலி வடிவம் மாறுவது கிடையாது, வரி வடிவம் மாறும். இந்த பின்னணி இப்ப நீங்க உருவத்து பாருங்க, உருவம் என்றால் எப்படி சொல்றார்? புள்ளி விட்டு அவ்வொடு முன் உருவாகியும் ஏனைய உயிரோடு உருவு தெரிந்தும் உயிரளவாய் அதன் வடிவு ஒழித்து இருவயிற்பெயரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை. உயிர்மைக்கு விளக்கணம் கொடுக்கிறார். முதல்ல புள்ளி விட்டுனர் நெய்யெழுத்து முதல்ல உருமாறு உயிர்மையா வர்ற பொழுது ஒன்று இழக்கிறது, முதல்ல தன்னை இழக்கிறது, என்ன புள்ளி இழந்துடும். அதாவது இந்துக்கு முஸ்லீமா மாறினாங்க, மீனாட்சிபுரம் என்ற அதுல ஒட்டுமொத்தமா திடீர்னு மாறினாங்க. பல பேர் அதை எதிர்த்து என்ன இப்படி மாறிட்டீங்களே, உங்களுக்கு வறுமை இருக்கலாம் காரணமா இருக்கலாம், மதமாற்றம் அளவிற்கு போயிடலாமா என்று பல பேர் அதை கண்டித்தாங்க, அதெல்லாம் பேசினாங்க, வருத்தப்பட்டாங்க. அதுல துக்ளக்கு சோ ஒன்னு எழுதினார். என்ன எழுதினா தெரியுங்களா? இந்துக்களா இருந்தவர்கள் அவர்கள் முகத்தை காட்டினார்கள், முஸ்லீமா போனவுடனே முகத்தை மூட வேண்டியதா போச்சுனர் வருதா போட்டாங்க இல்லையா? இந்துக்களா இருந்தவர்கள் நெற்றிலே குங்குமமும் ஏதோ வைத்துக் கொண்டு முகத்தை காட்டி கொண்டு போனார்கள் நம்ம பெண்கள் எல்லாம். முஸ்லீமா மாறிய உடனே முகத்திலே திரை போட வேண்டியதா போச்சுனர், ஒரு மாற்றம். அப்போ ஒரு இடத்துல ஒரு காரணத்திற்காக மாற்றம் வருதுன்னா உன்னை இழக்கிறாயி, உன்னுடைய இயல்பை இழக்கிறாயி. அடிமுடி தேடிய படலத்துல நமக்கு வருது, பெருமான் அப்படி நெருப்பு பிழம்பாக நிற்கிறான், அடிமுடி தேட வேண்டும் என்று போன உடனே அயனும் வடிவத்தை மாற்றிக்கொண்டான், திருமாலும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டான். அப்பவே அது முடியாதுன்னு தெரிய வேண்டியதுதானே, உங்களால முடியல, அதுக்கே வடிவம் மாத்துறீங்க, நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு வடிவத்தை மாத்துகிறீங்க. அப்போ அதற்காக நீங்க ஒன்று இழக்கிறீங்க இல்லையா, உங்க இயல்பு மாறுது இல்லையா என்று சொல்வாங்க. அதுபோல இங்க உயிர்மையா வர்ற பொழுதே மெய்யெழுத்து தன்னுடைய இயல்பில் என்ன புள்ளி இழந்தது, புள்ளி விட்டுனர், புள்ளி விட்டு அவ்வளோ முன்னுறு ஆகியும். ஆயிரத்து சேர்ற பொழுது முன்குரு அதே தான், இப்ப கா என்றால் இக்குன்னு வைக்க, இக்கு என்பதுல புள்ளி எடுத்துட்டா அவ்வளோ முன்னுறு, அகரத்தோடு சேர்ந்தால் அதே மாறாது, உருவம் மாறாது. ஆனா என்ன பண்ணிச்சு, அதை பின்னால சொல்ல போறார். அந்த ஆ என்ற ஒலி இருக்குல்ல, ஒலி இருக்கிறது வரி வடிவமாக நீங்க பார்த்தீங்க, புள்ளி தானே சொன்னாருங்க, புள்ளி என்பதால இந்த வரி வடிவம்,
புள்ளி விட்டு என்று சொன்னதால் அது வரி வடிவம். அவ்வுடு என்பதால் அவ்வு என்பதும் வரி வடிவம் தான். சொல்றது புரியுதா பாருங்க, நான் சொல்றது புள்ளி விட்டு என்பது வடிவத்தை சொல்ற, வரி வடிவத்தை சொல்றார், புள்ளி வடிவம் சொல்லல. வரி வடிவத்துல மெய்யறது புள்ளி வைக்கணும், அந்த புள்ளி விட்டு என்றால் வரி வடிவத்தை சொல்றார், வரி வடிவத்திலே மாற்றம். அதே போல உயிரெழுத்து ஆ என்பது வரி வடிவம் தான். அங்க வரி வடிவத்துல ஆ இப்படி எழுதுறோம், ஆனா காவல் அது இல்லை, வரி வடிவம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு, வரி வடிவம் அங்க கிடையாது. அப்ப புள்ளி விட்டு அவ்வொடு முன்னூறு ஆகியும் முன்னே அது என்ன கா என்றால் இக்கு புள்ளி எடுத்து காதான். ஏனை உயிரோடு உருவு தெரிந்துள்ள ஆ இலா எழுதுனா உருவு தெரிஞ்சு போகுது. நம்ம வரி வடி எல்லாம் வரி வடிவம் நிப்பாங்க. வரி வடிவம் முதல் இரண்டு அடியும் இந்த பாட்டுல இந்த சூத்திரத்துல முதல் ரெண்டு வரி வரி வடித்து சொல்ற, பின்னால ரெண்டு ஒளி வடிவம். நான்கு அடி இருக்கு இல்லையா, அதுல முதல் ரெண்டு அடி வரி வடிவத்து சொல்றார், அடுத்த ரெண்டு அடி ஒளி வடித்து சொல்றார். இன்னைக்கு ரெண்டு சூத்திரம் சொல்றார் தொல்காப்பியர், அதை ஒன்னாக்கிட்டாரு இங்க இவர். புள்ளி இல்லா எல்லாம் மெய்யும் வரும் அந்த பாட்டுல, மெய்யின் வழி எது உயிர் தோன்றதில்லையே என்று வரும். அதையும் இங்கே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், இப்ப சொல்றேன். அதாவது அதை சொன்னா கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு பாக்குறேன். அது நூல் மரபுல நூல் மரபு பதினேழாவது சூத்திரம், பதினேழாவது சூத்திரத்துல புள்ளியில்லா எல்லாமையும் உரு உருவாகி அகரமோடு உயிர்த்தலும், அகரமோடு உயிர்த்தலும், ஏனை உயிரோடு உருவு தெரிந்து உயிர்த்தலும், ஆயிரையில உயிர்த்தவாறேன்னர். அதை சொல்லிட்டு புள்ளியில்லா எல்லாமையும் உருவு தெரிதல். அதுக்கப்புறம் மெய்யின் வழி எது உயிர் தோன்று நிலையேன்னு சொல்லுவார், பின்னால வரும். மெய்யின் வழி எது உயிர் தோன்று நிலையே எங்கன்னு பாக்குறேன், வருதா பாருங்க, எங்கன்னு தெரிதா பாருங்க. மெய்யின் வழியது உயிர் தோன்றில்லை, ரெண்டு பாருங்க. இந்த ரெண்டு சூத்திரத்தை தான் இணைச்சு அங்க சொல்லிட்டார். அத நான் தொல்காப்பி விளக்க வேண்டாம், அது தொல்காப்பி அங்க இருக்குதுன்னு பாத்துங்க, பின்னால பாப்போம். புள்ளி இல்லா எல்லாமேயும் பதினேழாவது சூத்திரமும் பதினெட்டாவது சூத்திரமும் அந்த ரெண்டும் சேர்த்து இங்க சொல்லிட்டார். அப்ப புள்ளி விட்டு என்பதனால வரி வடிவத்துல புள்ளி போய்விட்டது, ஆவும் போயிடுச்சு, ஆவும் போயிட்டு. அதற்கு ஒரு விஷயம் இங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கே நன்னூர்ல விருத்தியோட இருக்குல்லையா, அவங்க கிட்ட விருத்தி நான் ரொம்ப இந்த இன்னைக்கு படிகள் அதிகம், ஏன்னா பல பேர்கிட்ட அது இல்லைன்னாங்க, இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் சும்மா கேட்டுங்க. அந்த புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுரிவாயும் ஏனை உயிரோடு உருவு தெரிந்துருக்கு இல்லையா, உயிரளவா வரி ஒழித்துன்னு அந்த சூத்திரம், உங்க சூத்திரம் எடுத்து பாருங்க. அதுல என்ன பண்ணுங்க, உருவு தெரிந்தும் என்பதற்கு உருவு தெரிந்துன்னு ஒரு பாட வேறுபாடு, உருவு பூவுக்கு பதிலா பூ, உருவு உருவு தெரிந்துன்னு போடணும். வரி ஒழித்து இல்ல, நூத்தி எட்டாம் பக்கம், நூத்தி எட்டு, நூத்தி எட்டுல புள்ளி விட்டு அவ்வளோ முன்னுருவாகியும் ஏனை உயிரோடு உருவு தெரிந்தல நூற்பாவுக்கு கீழே நூத்தி எட்டாம் பக்கத்துல உருவு தெரிந்தும் என்பதற்கு உருவு தெரிந்தும் உருபு என்று போடுற, உருபு என்று போடுற, உருபு தெரிந்தும் பாட வேறுபாடு. வடிவு ஒழித்து என்பதற்கு வடிவு ஒழித்து, ஒழித்துன்னு அர்த்தம், வடிவு ஒழித்து அல்ல வடிவு ஒழித்துன்றார். என்றும் பாடம் கொள்றவர் யார் என்றால் ராமானுஜ கவிராயர், தம்முள்ளே மறைத்தும் என பொருள் கொண்டார். அவர் என்ன சொல்றார், உருவு தெரிந்தது என்றால் வடிவம், உருவம் உருவு என்றால் ஒளி வடிவம். இப்பதான் எழுத பாருங்க, உருவு என்றால் ஒளி வடிவம், உருவு என்றால் வரி வடிவம். தட்சிணாயிரத்தினை வேறுபடுத்துறார், உருபு உருபு என்று பூ பகரபூ, பகரபூ போட்டீங்கன்னா அது ஒளி, ஒளி வடிவம். உருவு என்று வகரபூ போட்டீங்கன்னா அது வரி வடிவம். தட்சிணாயிரத்தினுடைய விளக்கம் அங்க உருவு தெரிந்தும் என்றால் வரி வடிவம் தான் சொல்றார் பாட்ட நன்னூலார், வரி வடிவம் தான் சொல்றார். ஆனா அதை உருவுன்னு மாத்துறாங்க. அதை விட வடிவு ஒழித்து இருக்கு இல்லையா, அது பரவாயில்ல, வடிவு ஒழித்து இருக்கு பாருங்க, ஒழித்து வடிவத்தை ஒழிச்சிருக்கு,
ஆ என்ற எழுத்து வடித்து ஒழிக்கிறீங்க, அது சரியா இருக்கு. பாட வேறுபாடு அது சரி. உருபு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. உருபு சொன்னா உருவு சொன்னா அதுக்கு லட்சணா மேற்கோள் காட்டுறாங்க. உருவு என்றால் ஒலி வடிவம், உருவு என்றால் வரி வடிவம் காட்டுறாங்க. இருக்கட்டும், அது ஒரு சிறப்பாக சொல்றாங்க, வைத்து வழி ஞாபகம் வச்சு வேண்டியதுதான். ஆனா வடிவு ஒழித்து என்பது பதிலாக வடிவு ஒழித்து என்பது பொருத்தமா இருக்கு. வடிவு ஒழிச்சுக்கிச்சு, ஆய் என்பது இருக்குது அங்க, எல்லாமே இல்லை, ஆனா வேற மாதிரி இருக்கு. அதான் டிஸ்கைஸ் இன் டிஸ்கைஸ் அப்படி ஒன்னா சொல்லலாம். அப்படி இருக்குது சரி அகரம். சரி, அதனால ஏனை உயிரோடு உருவு தெரிந்தும், அப்ப புள்ளி விட்டு அவ்வோடு முன்னுருவாக இருக்கிறது. ஏனை உயிரோடு உருவு தெரிந்தும் அப்புறம் உயிரளவாய், அதான் மாத்திரை என்ன, உயிருக்கு என்ன மாத்திரையோ. அப்ப என்ன அது பாருங்க, இந்த கொண்டாங் கொடுத்தான்ற மாதிரி கல்யாணம் பண்ற பொழுது பொண்ணு பொண்ணு வீட்டுல நீ என்ன போடுவேன், நான் இது போடுவேன், நீ என்ன போடுவ, நான் போடுறேன்ற. அதே மாதிரி உயிர்மை சேர்ற பொழுது மெய் என்ன பண்ணுது, நான் புள்ளிய விட்டு கொடுத்துறேன்னுச்சான். சரி, புள்ளி விட்டுட்டேன், நீ என்ன பண்ண போற, நான் என் வடிவத்தை விட்டுறேன்னுச்சான், விட்டுறேன்னுச்சான். ஆவோ வரணிச்சான். ஆனால் ஒலிவடிவம் வருது இல்லையா, சரி ஒலிவடி வருது இல்லையா, அப்ப நான் முதல்ல உச்சரிக்கிறேன், நான் முதல்ல வரேன் என்று மெய்யெடுத்து முதல்ல வருகின்றது. அதற்கு ஈடாக ஒலி உயிர் ஒலி வருகிறது. உயிர் அளவாயினர், உயிர் என்ன மாத்திரையோ அதேதான் ஒலிக்குது. மெய் என்ன பண்ணிச்சா, நான் ஒண்ணும் முதல்ல வரேன், ஏன்னா முதல்ல வரமாட்டேன், வரக்கூடாது, ஏன்னா எங்கேயுமே முதல்ல கிடையாது. இங்க நான் பண்றேன், ஒலிப்பதையாவது முன்ன வர, கா என்று உச்சரிக்கும் பொழுது இக்காவது முதல்ல வர என்று மெய் முதல்ல வச்சு இப்படி ஒன்னு ஒண்ணு விட்டு கொடுத்துதான். விட்டு கொடுத்தால் தான் சேர முடியும் என்பதற்கு இப்படி ஒரு அழகா சொல்றாங்க. உருவை விட்டு கொடுக்குது, ஒலியை விட்டு கொடுக்குது, முன்னே வராத மெய்யெழுத்து சரி கொஞ்சம் நீ முன்ன போன பின்னால வரேன் என்பது போல ஒலிக்குதல்வா. எனவே ஏனைய உயிரோடு உருவு தெரிந்தும் அகரத்திற்கு சொல்லிட்டு மற்ற உயிர் எழுத்தா உருவு மாறுகின்றது, வரி வடிவம் மாறுகின்றது, ஒலி வடிவம் மாறுகின்றது. தெரிந்தும் உயிரளவாய், உயிருக்கு என்ன மாத்திரையினர். அந்த உயிரளவாய் என்று சொல்ற பொழுது நீங்க உயிர்மை அல்லவா, எனவே உயிர்மை குற்றியல் குற்றெழுத்து உயிர் நெடில் குற்ற உயிர்மை நெடில் எழுத்துன்னு பிரிக்கணும். உயிர்மை குற்றெழுத்து கா என்றால் உயிர்மை குற்றெழுத்து. நீங்க பொதுவா அ ஈ எல்லாம் குற்றெழுத்துன்னு சொல்லுவோம் உயிரெழுத்துல. இங்க சொல்ற பொழுது உயிர்மை, உயிர்மையில குற்றெழுத்து அது கா, உயிர்மையில நெட்டெழுத்து கா நெடில். எனவே ஆ என்று சேர்ந்தால் அதே ஒலி, இ என்று சேர்ந்தால் அந்த ஒலி. எனவே உயிர்மை குற்றெழுத்து, உயிர்மை நெடில் நெட்டெழுத்து உயிரளவாய். அதன் வடிவு ஒடித்து என்றால் வரி வடிவத்திலே அதனுடைய வடிவம் போயிடுது. ஆ என்ற வடிவம் போயிடுது, ஆ அல்லது இ எதுவாக இருந்தால் அந்த வடிவம் போயிடும். உயிரெழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வடிவத்தை இட்டுக் கொடுக்கின்றன, இட்டுக் கொடுக்கின்றன்னு பார்த்து இட்டுக் கொடுத்து நீக்கி மெய்யெழுத்தின் விகாரப்பட்ட வடிவையே கொள்ளும். நீ என்ன உடம்போ அதே தான் நான் கொள்றேன். உயிரெழுத்துனா படிச்சு தன்னுடைய வடிவத்தை விட்டு, தன்னுடைய வடிவை விட்டு விட்டு, தன்னுடைய வடிவான அந்த இயல்பை விட்டு விட்டு மெய்யெழுத்துக்கு என்ன வடிவமோ அதே விகாரத்தை கொள்ளுகிறது. அதான் அப்படியே அதான் அங்கு சொன்னார். உயிர் அதனுடைய இயல்பை விட்டு கொடுக்குதான், எதாவது உடம்போடு போய்விடும். உடம்போடு போன உடனே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கின்ற உயிர் ஆண் என்று சொல்லப்படுகிறது, பெண் என்று சொல்லப்படுகிறது. விகாரப்பு அந்த விகார உடம்பு, ஆணாக பெண்ணாக இருக்கிற விகார உடம்பு வந்ததாலேயே அது ஆண் என்றும் பெண் என்றும் கூறப்படுகிறது. உயிருக்கு ஆண் பெண் கிடையாது. அது எடுக்கிற வடிவத்தினாலே மக்கள் உடம்பா, விலங்கா இருந்தால் விலங்கு, எல்லாம் உயிர் தான். அப்போ எடுக்கின்ற உடம்பை வைத்துக் கொண்டு அந்த உயிர் மாறுபடுது இல்லையா, அதுபோல் இங்க வடிவத்துக்கு மெய்யெழுத்துக்கு போன உடனே தன்னுடைய வடிவத்தை இழப்பது மட்டுமல்ல, அந்த மெய் வடிவாக வல்லெடுத்துன்னா வல்ல வல்லெடுத்தா உச்சரிக்குது. கா என்றால் அந்த அகரம், அகரத்துக்கு வல்லினம் கிடையாது, மெல்லினம் கிடையாது. ஆ என்பது உயிர் எழுத்து, வல்லெடுத்தோடு சேர்ந்தால் அது வல்லினமாக, மெல்லெடுத்தோடு சேர்ந்தால் மெல்லினமாக, இடையெடுத்து இருந்தால் இடையினமாக என்றால் உயிர் எந்த உடம்போடு சேர்ந்து அந்த உடம்பின் இயல்பாக போகிறதோ அதுபோல் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தினுடைய மெய்யெழுத்தோடு சேர்கிற பொழுது அந்த மெய்யெழுத்தினுடைய ஒலியோடு அது இயங்குகிறது. அதுதான் சொல்லலாம், உயிரளவாய் அதன் வடி ஒடித்து விகாரப்பட்டு, அதாவது மெய்யெழுத்தின் விகாரப்பட்ட வடிவையே அது கொள்ளும். அவரும் உயிரும் மெய்யும் ஆகிய இரண்டிடத்தும் பிறந்த உயிர்மெய், உயிரிலையும் பிறக்கிறது மெய்யும் பிறக்கிறது, இரண்டதான் பிறக்குது உயிர் மெய்யா பிறகு. இரண்டிடத்தும் பிறந்தாலும் அதுக்கு பெயர் என்ன, உயிர்மெய் என்ற பெயர். உயிரும் மெய்யும் ஆகிய இரண்டிடத்து பிறந்தாலும் அதுக்கு பெயர் என்ன என்றால் உயிர்மெய் தான் அதுக்கு பெயர். உச்சரிப்பதற்கும் இயக்குவதற்கும் மூலமாக இருப்பதாலே உயிரை முன்னவைக்கிறோம், உயிர்மெய் என்னும் பெயரை ஏற்கும். ஆனால் ஒலிக்கிற பொழுது மெய்யின் ஒலி முன்னும் உயிரின் ஒலி பின்னுமாக ஒலிக்க
உயிர்மை எழுத்து வரும் என்று உயிரெழுத்துக்களுக்கு என்ன அழகான விளக்கம், இலக்கணம், தத்துவம், உலக வாழ்க்கை, என்ன மொழி நம்முடைய மொழி, எவ்வளவு ஆழமான மொழி, எப்படி எழுதியிருக்கிறாங்க. படிக்க படிக்க இலக்கணம் தான் ஒரு இலக்கியம் போலவும் தத்துவத்தை படிக்கிறோம், உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தத்துவத்தை படிக்கிறோம். அதுதான் என்னுடைய சிறப்பு. அதுக்காரமெல்லாம் ரொம்ப ரசிச்சு அந்த காலத்துல படிச்சோம், இப்ப மறுபடியும் உங்களால மறுபடியும் படிக்கிறதெல்லாம் மறுபடியும் படிக்கிறதெல்லாம் எங்க நாம சொன்னோம், எல்லாம் ரசிச்சு விட்டுட்டோம். அதெல்லாம் உங்களுக்காக நான் சொல்றேன். அதனால உள்ளே விட்டு அவ்வோடு முன்னுருவாகியும் ஏனைய உயிரோடு உருவு தெரிந்தும் உயிரளவாய் அதன் வடிபொடித்து இருவயிர்பெயருடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர்மை. அப்ப அது உயிர்மைக்கு எத்தனை இலக்கணம் சொன்னார் பாருங்க. முதல்ல புள்ளி விடுதல், அது புள்ளி கிடையாது. ரெண்டாவது அகரம் சேர்ந்தால் அதே உருவாகும், அந்த உருவம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஏனை உயிர் வந்தால் உருவு திரிந்து போகும், மூணாவது இலக்கணம். உயிருக்கு என்ன மாத்திரையோ அதே மாத்திரை, அது நாலாவது இலக்கணம். அந்த உயிருடைய வடிவத்தை வரி வடிவத்தை மாற்றிடுது, அதனுடைய வடிவம் வரி உயிருடைய வரி வடிவம் மாறிபோகுது. பொடித்து இருவையில் பெயர், உயிரெடுத்தும் மெய்யெழுத்தும் பிறப்பதாலே இரண்டு பெயர், உயிர் என்றும் சொல்லி மெய் என்று சொல்லி உயிர்மையின் சொல்றோம். ஆறாவது இலக்கணம் ஒற்று முன்னாய், ஒற்று எழுத்து முன்னே ஒலி பின்னாலே என்று ஏழு இலக்கணம் சொல்றார். உயிர்மை என்பதற்கு ஏழு இலக்கணம், அதான் பார்க்கிறோம். சிறப்பில்லாத எழுத்து என்பது நான் ஞாபகம் வச்சிருக்கோம். இதனால் இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் சிறப்பில்லாத குறையாசிரிகள், அதாவது ரொம்ப பியூரிட்டன் சொல்லுவாங்க, டீ டோட்டலர் பியூரிட்டன் ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது இலக்கணம் ஒரு சொல் என்ற அப்படி இருக்கும். அதனால்தான் என்ன சொல்றாங்க, உரிச்சொல் சொல்ற பொழுது ஒரு சொல் ஒரு பொருளைத்தான் குறிக்கணும், பல பொருளை குறித்தால் அது உரிச்சொல் தனியா போடுறாங்க, அது தனியா போட்டு உரிச்சொல் அது வேற. தமிழ் ஒரு சொல் இருந்தால் ஒரு பொருள் தான், அப்புறம் மொழி வளமா இருக்குது அதெல்லாம் வேற விஷயம். குழப்பாத கத்துக்கிறன போய் ஏன் குழப்பற, சொல்லுக்கூட ஒரே சொல் ஒரு இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் சொன்னா அவன் குழம்புடுவான், எந்த பொருள் சார் சொல்றதுன்னு. அடிப்படை ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான், காலப்போக்கிலே இடம் நோக்கி கான்டெக்சுவல் மீனிங்ன்றாங்க, இலக்கியத்திற்காக நயத்துக்காக சொல்றதுலாம் வேற. அதுபோல இங்க உயிர்மை என்று சொன்னால் சிறப்பில்லை என்று சொல்றதுக்குதான் காரணம். ஏன் சொன்னால் தொல்காப்பியர் அவர் சொல்லுகிற பொழுது எழுத்து எனப்படுவ 30 மீட்டர், இப்ப உயிர்மை எத்தனை 216, 1-2 216 எழுத்த தொல்காப்பியத்துக்கு நேரம் மாற்றி சிறப்படுத்த நம்ம கொண்டிருக்கோம். அவருக்கு உரையாசிரி சிறப்படுத்த ஏன் சொல்றாங்க, தொல்காப்பியர் சொல்லையே சொல்லிருந்தா சொல்லியிருப்பாரு. உயிரும் உடம்புமா 30 முதலே நன்னூலார் சொன்னது போல, அகர முதல் நகரா 30, சார்பு எழுத்து 3 வச்சுங்க, அப்ப இதெல்லாம் கலந்ததுன்னா உயிர்மையா 216 வந்து ஒரு சூத்திரம் சொல்லுவோம் தானே. அவரு வேண்டாம்டா, எழுத்து என்றால் உயிர் தான் மெய் தான், அது கலந்து எத்தனையோ வரலாம் எத்தனையோ வகையா போகலாம், அதை பத்தி கவலை இல்லை. கேட்டோம் இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இது சொல்லிட்டாரு உயிர்மை சொல்லிட்டாரு, இங்க என்ன எழுதுறாங்க உரையில உரையில வரும் பின்னால உங்க புத்தகம் தான் காண்டிகர்லே பாருங்க விளக்கம் வரல. 18 மெய்யின் மேலும் 12 உயிரும் தனித்தனையே ஏறி வருவதால் உயிர்மை 216 சரியா, அந்த விளக்கம் சரியா பாருங்க. நான் அதுதான் கேக்குறேன் உங்கள, 18 மெய்யின் மேலும் 12 உயிரும் தனித்தனையே ஏறி வருவதால் உயிர்மை 216 சரியா பாருங்க, கணக்கு சரியா, ஸ்டேட்மெண்ட் சரியா பாருங்க. இதுல ஏதாவது நாங்கும் அந்த மாதிரி சம்திங் யூஸ் பண்ணாம இருக்காங்க ஐயா? அதே சொல்லுங்க, அதை கொஞ்சம் வந்துட்டீங்க, கொஞ்சம் வந்தாச்சு, கேஷ் பண்ணிட்டீங்க, அது ஆல்மோஸ்ட் நீங்க அதை வந்துட்டீங்க. அதாவது 216 எப்படி சொல்றோம், காங்கா சாஞ்சா சேர்ந்துதான் சொல்றோம். என்பதுல ஒரே இதுதான் இருக்குது, நீங்க எடுத்து நான் இல்ல நான் வச்சுங்க ரெண்டுதான் அறுவ வச்சுங்க, 216 எப்படி வரும், அந்த நகரத்தோடு சேர்ந்து 12 உயிர்த்திருக்கு இல்லையா, அதுல மெய்யெழுத்தாகி போடுது இங்கு, அதை விட்டுருங்க, நானா இங்க அது ஆதான் வருது, நான் வரல. அப்ப என்ன ஆகும், ஒரே இதுதான் வரணும். அப்ப 216 11 கழிக்கணும், 11 கழித்தால் 205 அதான் சரி, 11 எழுத்துக்களை நாங்கதான் இல்லையே எனக்கு உங்களே கிடையாது, ஏன் சொல்றீங்க. அப்ப 216 சார்பு எடுத்து இங்க பாத்தீங்கன்னா வருது பாருங்க, முதல்ல படிச்சீங்க இல்லையா, சார்பு எடுத்து எத்தனைன்னு படிக்கிற பொழுது உங்க நன்னு இல்லையே
உயிர்மை இரட்டு நூற்று எட்டுன்னு பாருங்க, சார்பெழுத்துடைய விதியை படிக்கிற பொழுது 61வது சூத்திரம் உயிர்மை இரட்டு நூற்று எட்டு 216 கணக்கு பண்ற. யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த சார் நான் இல்லையே ஒரு சார் இருக்குது 11 எக்ஸ்ட்ரா சொல்றீங்களே என்று கேட்டா என்ன பண்றது? இல்ல பழைய இலக்கியங்களும் இல்லைங்களா? இங்குமே கிடையாதுங்க. அதுதான் சொல்லுவாங்க அந்த யார் அவரு ராஜேந்திர குமார் ஒரு எழுத்தாளர் மாத நாவெல்லாம் எழுதுவாரு, அவரு தான் ஏ என விழித்தான் ஏ என விழித்தான் எழுதுறாரு. ஏ என்று ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன்னு ஒரு அவர் தான் சொல்றாரு வார்த்தையை ஏ என விழித்தான் அப்படின்ற. அது மாதிரி பின்னால ஏதோ சொன்னாங்களே தவிர இலக்கியங்கள்ல கிடையாது, இலக்கணத்துல கிடையாது, இலக்கியங்களும் கிடையாது. இவர் சொல்ல போறாரு வருது பின்னால, அவ்வை ஒட்டி ஞாபகம் முதலாகுமேன்னு வரப்போகுது. நகரம் முதலெழுத்தா வராது, ஆனா கனம்னு வருது, அது அவ்வை ஒட்டி வருதுன்னு சொல்ல போறாரு. நம்ம அங்க படிச்சுக்கோ. இங்க நான் சொல்ல வேண்டியது இங் என்று சொன்னால் நாங்காங்கு கிடையாது, அது சரியா? அதுதான் எழுதுறாங்க முதல்ல உரையில எழுதுறாங்க. ஆசிரியர் என்ன எழுதுறாங்க முதல்ல, எண் நிறைத்தல் பொருட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. எண் நிறைத்தல் பொருட்டு என்று ஒரு வார்த்தை சொல்றான். அதாவது 216 என்று அங்க சொல்லிட்டார் இல்லையா நன்னூலார். எனவே அவர் சொன்ன பொழுது ஒரு ஃபார்மெட் இருக்கும், அந்த ஃபார்மெட்ல இங்க தனியா சொல்ல வேண்டாம், சொல்லிடுவோம். ஏன் என்றால் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ராஜேந்திர குமார் ஏன் ஏன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நாம கூட ஏன் பண்றேன்னு சொல்றோம். இப்படி எப்படியாவது அந்த எழுத்து எப்படியாவது வரும், பின்னால அந்த மொழியில வளரலாம், பேச்சு வழக்குல வரலாம், உச்சரிக்க தெரியாம ஒருத்தன் உச்சரிக்கலாம், எப்படியோ அந்த நகரம் வந்துடும். சொல்றோம் எப்படி வந்துடலாம், உங்க அப்பா கிட்ட போய் சொல்லணும் வார்த்தை சொல்லணும். உங்க அப்பன் உங்க அப்பனும் உங்க அப்பன்னு பிரிக்காம உங்க அப்பனும் அது அப்படியே எழுதுங்க பாக்கலாம். உங்க அப்பன் தான் வரும், இன்னும் போட்டு கோ போடணும் அப்படிதான் வரும். அந்த மாதிரி விகாரப்படலாம், பேச்சு வழக்கில் வரலாம், காலப்போக்கில் உண்மையில ஒரு சொல் வரலாம். எப்படி ஒரு சொல் இழக்கிறோமோ, பல சொற்களை இழந்துட்டோம் இல்லையா, நொழிகிட்டு நகரத்துல நொழிகிட்டு இழந்தாச்சு, நெகிழி இழந்தாச்சு, இருக்குதானா இழந்துட்டோம். வழங்கப்பட்ட சொற்களை இழந்திருக்கிறோம், அதுபோல வழங்கப்படாமல் சொற்கள் வரலாம் இல்லையா. எனவே அதுக்கு நாம் யார், நகரம் வராது சொல்லக்கூடாது, சேர்த்துட்டாங்க, எண்ணிட்டு சேர்த்துட்டாங்க, சேர்த்து சொல்லி வைக்கிறாங்க. இருந்தா சேமிப்பு போல, இதெல்லாம் பிற்கால சொல்லுக்கு ஒரு சேமிப்பாக அது சேவிங்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. எண் இறைத்தல் பொருட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், சுருங்க சொல்லல். ஏன்னா இதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லி அவன் அப்படி இல்லைன்னா, இதை சொல்லிட்டு அப்புறம் ஒரு சூத்திரம் என்ன சொல்லலாம், இங்க இருக்குது இல்லையா அது எடுக்கக்கூடாது, யார் சாரி படுத்தா சொல்லாதீங்க, இங்குதான் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஆகும். அது சுருங்க சொல்றதை சொல்லி அப்புறம் பின்னால பார்த்தோம். எண் இறைத்தல் பொருட்டும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன, என்ன ஏன்னு சொல்றேன்னா, பிற்காலத்தில் ஒரு உதவலாம் என்பதற்காக சொல்றது. அதுக்கப்புறம் சுருங்க சொல்லல் என்று ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், அனாதி வழக்கம். மரபாக நம்முடைய நெருங்கணக்கு சொன்ன பொழுது அனாதியாக சொல்லி வருகிறார்கள், அதை மாற்றணி யார், அனாதி வழக்கம். மூன்று சொல்ற, எண் இறைத்தல் பொருட்டும், 216 என்ற எண் இறைக்க வேண்டும் என்பதற்காகவும், இல்லைன்னா தனியா ஒரு சூத்திரம் பண்ணும், சுருங்க சொல்லல் அது சுருங்க சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அனாதி வழக்கமாகவும் சொல்றார். இப்போ அதுக்கு இப்ப நான் இப்போ வேடிக்கை உங்களுக்கு பேச்சு வழக்கில் வரும்னு சொன்னேன். ஔவையார் அந்த காலத்துல நப்போல் வளைன்ற, நப்போல் வளை நா போல் வளைன்ற, நா என்பதை முதலில் எழுத்தா சொல்ற, நா போலன்ற. அப்ப நகரம் வருதா இல்லையா, இங்க ஒரு ஆ வருது இல்லையா நப்போல், அது போல நா வரலாம். அப்பர் பெருமான் பாடுற பாட்டு தேவாரத்துல நகர வெல்குடின்றார், நகர நா போடணும், நகர வெல்குடி. பெருமான் சிவபெருமான் வைத்துக்கின்ற கொடி ரிஷபம் இடபம், அது நா போல இருக்குதுன்றார். அப்படி படுத்துட்டு இருக்கான் நா போல, நாப்போல் இருக்கின்ற இடமன்ற ரிஷபம், இடபக்கோடி எப்படி இருக்குன்ற, நகரவேல் கொடியோன்ற மேகலாமா இருப்பார்னு நினைக்கிறேன், கிளாஸ் டாக்டர் அம்மா, அவங்க உடனே எடுத்து பார்க்கலாம், அவங்களுக்கு உடனே சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்ப சில அப்பருடைய பாட்டு இருக்குது என்றால் அந்த நகரத்தை எப்படிலாம் உச்சரிக்கணும் வருது இல்லையா, அதனால எண் நிறைப்பதற்காக சுருங்க சொல்வதற்காக எல்லாத்தையும் விட அனாதி வழக்கம்
அனாதியாக சொல்ற வழக்கத்தை மரபை மீறக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதுன்னு. உயிர்மையை பற்றி நான் அதை அந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. 216 இப்ப என்ன அர்த்தம்ங்க, உயிர்மை 216 என்பதை இங்க சொல்லிட்டார். 18 உயிர்மை, முதல்ல உயிர்மை 208 சாதி பெருத்து உருவரின் சொல்றபோது எண்ணிக்கை சொல்றபோது உயிர்மை 208. அப்புறம் உயர் ஆயுதம், உயர் ஆயுதம் 8 இல்லையா, சூத்திரம் 61 உயர் ஆயுதம் 8 அதான் அடுத்து சொல்றார். முற்றாயுதம் என்பது 8. முற்றாயுதத்தை கொஞ்சம் பார்க்கலாமா, எப்படி நேரம் உங்களுக்கு சொல்லுங்க. மணி 9:30 ஐயா உங்களுக்கு இல்லை, எனக்கு எனக்கு இல்லை, உங்களுக்கு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் பார்க்கத்தான் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தான், நீங்க தான் சொல்லணும். ஐ திங்க் 9:30 நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆ சரி சரி ஓகே, சரி உங்களுக்கு டைம் ஆயிடும் அதனால பரவாயில்ல. சரி சரி, அப்ப நீங்க இப்ப இதுவரை ஆயுதக்கு இடந்தலை அந்த சார்பெடுத்து சொல்லியிருக்கேன், எடுத்தல் படுத்தல் நிலை சொல்லியிருக்கேன், புள்ளிவிட்டவுடன் உருவத்தை சொல்லியிருக்கேன். இமேற்பட்டு இந்த சார்பெழுத்துக்கள் என்னென்ன, உயிர்மை ஆயுதம் உயிரளவு ஒற்றல் பொருள் இல்லையா, அதை ஒன்னா பார்க்க போறோம். அதுல முதலாவதாக ஆயுதத்தை சொல்லிடுறார், உயிர்மையை சொல்லிட்டார். இப்போ அடுத்து ஆயுதத்தை சொல்ல போற, அந்த ஆயுதத்தை முற்றாயுதம் போடுறாரு பாருங்க. உயர் ஆயுதம் என்றால் முற்றாயுதம், அந்த ஒண்ணு மட்டும் நான் இங்க சொல்றேன். ஆயுதம் என்று முற்றாயுதம் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றால், ஒலி குறையாமல் ஒலிப்பது, ஒலி மாறாமல் குறையாமல் ஒலிப்பது, குறைந்து ஒலிப்பது கிடையாது, முழுமையா ஒலிக்கும், ஒலியில் அளவு குறையவில்லை, அதான் முற்றாயுதம் என்று சொல்றேன். நன்றாக ஒலிக்கலாம், அது எப்படி வரும்ன்றதுக்கு அவர் சொல்ல போறார். என்ன சொல்றார், 2 விதிதான், 2-3 கூட சொல்லலாம், அந்த 2 அடக்கமாக 3 சொல்லலாம். 1 தனி சொற்களிலே வரும், தனி சொற்களிலே வரும் ஆயுதம், தனி சொற்களில் வரும். 2 புணர்ச்சி விதியினாலே, புணர்ச்சி விகாரத்தால் வரும். 3 செய்யுள் விகாரத்தால் வரும். இது அடிப்படை. ஆயுதம் எப்படிலாம் வரும் சொன்னால், தனி சொல்லா வரலாம், தனி சொல்லா வரும், எஃகு அகுது அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வரலாம், தனி சொல்லா வரலாம். புணர்ச்சி 2 சொற்கள் சேருகின்ற பொழுது புணர்ச்சி விகாரத்தால் வரலாம். அது பல் பிளஸ் துளி பகுருளி, பல் பிளஸ் தொடை பல் தொடை என்று சொன்னா பகுருடை, அந்த மாதிரி புணர்ச்சியில வரலாம். அதுக்கப்புறம் ஆ பிளஸ் கான், கான் என்பது சாரியை, அகரம் சொல்றமே அந்த மாதிரி கான், அஹான் சொல்லலாம். அஹான் சொல்ற பொழுது அங்க ஒரு ஆயுத எழுத்து வரும். அப்ப ஆயுத எழுத்து அங்க வந்தால் அது செய்யுள் விகாரம். அஹான் என்பது செய்யுள் விகாரம், புணர்ச்சி விகாரம் அல்ல, செய்யுள் விகாரம். சாரியோடு சேர்ந்து செய்யுள்ள அப்படி வரலாம். இங்க சொல்றாரு மஹான் அவுகான் சொல்றாரு, அதான் செய்யுள்ள வரலாம். எனவே 3 வகையாக, தனி சொல்லிலே வரலாம், புணர்ச்சி விதியிலே வரலாம், புணர்ச்சி விகாரத்தில், செய்யுள் விகாரத்தில் வரலாம். இன்னொரு விதி என்னன்னு சொன்னா, குறியதன் முன்னர், குற்றெழுத்துக்கு முன்னாலே வரும். முன் என்றால் அது எழுதுறாங்க, இடம் முன் எழுதுவாங்க, இடத்தினாலே முன் என்றார். அதாவது இப்போ வச்சுங்க, ஏ குற்றெழுத்து தானே, அதுக்கு முன்னால வருது, அதுக்கு முன்னால் தான் வருது, குற்றெழுத்துக்கு முன்னால் வருது, இடமுன் என்று எழுதுவான். இங்க உங்க இலக்கணம் இங்க எழுதலான்னு பாருங்க, இருக்கான்னு தெரியல, இல்ல இவர் சொல்லல, இதுல வரல, வெறுத்தேர்ல வரும். குற்றெழுத்துக்கு முன்னால் குறியதன் முன்னர் வருவாங்க. அந்த முன் என்பது என்னன்னா, இடமுன் இடத்தினாலே முன்ன இருக்குதுன்னு அர்த்தம், முன்னே போகுது. குறியதன் முன்னர், குற்றெழுத்துக்கு நமக்கு தெரிஞ்ச குற்றெழுத்துக்கு அப்புறம் வச்சுங்களேன், குற்றெழுத்தை அடுத்து வச்சுங்களேன், குற்றெழுத்தை அடுத்து வரும், முன் என்பது அடுத்து வரும். அப்புறம் என்ன சொல்றாருங்களா, ஈற்றெழுத்து வல்லெழுத்துக்கள் உயிரோடு புணம் தான் வரும், உயிரெழுத்துன்னு தான் சொன்னார். ஈற்றெழுத்தா இருக்கிற இக்கு இச்சீட்டுலாம் இருக்கு இல்லையா, வல்லெழுத்துக்கள், வல்லெழுத்துக்கள் அந்த வல்லெழுத்துக்கள் உயிரோடு சேர்ந்து சொன்னார். உயிர் எந்த உயிர்னு சொல்லல, அதான் அன்னைக்கு சொன்னேன், தொல்காப்பியத்துல சொல்லவர் அப்படி உயிரோடுன்னு சொன்னதுனால பல உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வல்லெழுத்து வந்து கடைசியா நின்று இருக்கிறது. நாம என்ன பண்ணிட்டோம், வல்லெழுத்துன்னு சொன்னால கு சு டு தூ பூரு இதுதான் வச்சுக்கிட்டோம்,
அது இல்லாமல் பலது இருக்குது. ஏன்னா எஸ்ஸு கஃபு என்று வருது. இன்னொன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு இங்க இருக்கா பார்க்கணும், நான் எழுதுறா பாருங்க. ஒன்பது பஹ்ரி, பஹ்ரின்ற பாருங்க, ஈ வருது பாருங்க. பஹ்ரி என்றால் ஓடத்திற்கு பெயர். அந்த காலத்துல பஹ்ரி என்றால் ஓடம், இகரம் வரலாம். ஆனா வல்லெழுத்து வரணும், எந்த உயிர் எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, உரம் தான் வரணும், அவசியம் கிடையாது. உரம் இல்லாமல் இகரம் வரலாம். அப்ப அதனால அந்த காலத்துல அதிகம் இருந்திருக்காது. அதிகம் இருந்தா எப்படி நமக்கு பிழைச்சிருக்கும் அவர் பார்த்திருக்கலாம். உகரம்தான் அதிகமா இருந்திருக்கும் போல தெரியுது, அதனால நமக்கு கிடைக்குது. அகுது இகுது எல்லாம் பழைய காலத்திலேயே பார்க்கலாம். சங்க இலக்கிய நீங்க படிச்சீங்கன்னா வேற வரல, இது மாதிரிதான் வருது. தவிர இதோ இந்த மாதிரி சில கஹ்ர் என்று, கஹ்ர் என்று, சுகர் என்றுலாம் வருது, அப்படிலாம் வருகின்றது. ஆனால் அந்த எழுத்துக்கள் அதிகமாக, சொற்கள் அதிகமா இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் சொல் தொல்காப்பியத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழுடைய பறவைகளை ஆறு எழுத்துக்களும் வல்லாரன் சொல்றாரு. ஆறு எழுத்துக்களும் கடைசியில வரலாம் உயிரோடு. அது எப்படி எப்படி வந்து தெரியாது நமக்கு. உயிரோடு பிணந்த வல்லாரன் விசைக்கேன உரியதன் முன்னர் ஆயுத புள்ளி, உயிரோடு புணர்ந்த வல்லாரன் விசைச்சே. வல்லாரன்னா வல்லெழுத்து ஆறு, வல் ஆறு எழுத்து, ஆறு வல்லினெழுத்தோடு அது சேர்ந்து வரும். விசைச்சேரே மேல அர்த்தம், விசைந்தால் மேல். அதுக்கு முன்னால எஸ் என்று சொன்னால் கூ கடைசியா இருக்குது, அதுக்கு மிசை, மிசைன்னா மேல, அதுக்கு முன்ன இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வருவது முன்னே வருவது, கொற்றெழுத்துக்கு அடுத்து வருவது ஈற்றெழுத்துக்கு முன்னே வருவது. அப்படி வச்சுங்க நமக்கு புரியுறதுக்காக. அப்புறம் இன்னொன்று சொல்றா பாருங்க, ஆயுத புள்ளின்னு சொல்லிட்டார். ஆயுத புள்ளின்னு சொன்னதுனால அதை ஒற்றெழுத்து என்று சொல்வதற்காக, மெய்யெழுத்து என்று சொல்வதற்காக ஆயுத புள்ளி என்று சொன்னார் என்று எழுதுறாங்க. ஏனென்றால் இங்க உருவத்தெல்லாம் சொல்லியாச்சு, உருவத்தை சொல்றதுனால இங்க ஆயுத புள்ளி, ஆயுதம்னு சொல்லாமே. முதல் பாட்டு பாருங்க, 67 சூத்திரத்துல ஆயுதத்துக்கு இடம் தலைந்தார், ஆயுதம்னு பொதுவாக சொன்னார். இங்க சொல்ற பொருள் ஆயுத புள்ளின்ற. எனவே ஆயுத புள்ளி இல்லையா, அங்க ஆயுதம் சொல்லிட்டார், அது வடிவம் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, ஆயுத எழுத்துட்டார். இங்க ஆயுத புள்ளின்றார். புள்ளி என்று சொன்னால் அது மெய்யெழுத்து, மெய்யெழுத்து போல மெய்யெழுத்தாக ஆக்குவதற்காக புள்ளி என்று சொன்னார் என்று வருது. அதனால அஹு இஸ்லாம் ஆயுத புள்ளின்ற. புரியதன் முன்னர் ஆயுத புள்ளி, உயிரோடு புணர்ந்த வல்லாரன் விசைத்து என்று அதுக்கு சூத்திரம் சொல்றார். இது என்ன சொல்லுவாங்க, இதே சூத்திரம், இதே சூத்திரம் அப்படியே இருக்குது தொல்காப்பியத்தில். டிட்டோ உரியதன் முன்னர் ஆயுத புள்ளி, உயிரோடு பிணந்த வல்லாரன் விசைத்து அங்க அப்படியே இருக்குது. அது அப்படியே எடுத்து போட்டார், நோகாம நொந்து நோன்பு கும்பிட்றாங்கிற மாதிரி. அவர் நோகாம நோன்பு கும்பிட்ற மாதிரி அதை எடுத்து வச்சுட்டார். ஏன்னா அதுல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதே கருத்து தான். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, தான் எடுத்து மொழிதல். அது எழுதுறாங்க, தான் எடுத்து மொழிதல்டா, பெரியவங்க சொன்னதையும் எடுத்து மொழிகிறாய். இப்ப அப்படி சொல்லிட்டாங்கப்பா, அதுதான் சொல்றேன் என்று. அப்படி தான் எடுத்து மொழிந்தா என்ன அர்த்தம் என்றால், ஒரு பண்பாடு, இதை நானா சொல்லதான் நினைக்காது என்று கோட் பண்ணிடுறாரு. இது தொல்காப்பியத்தில் இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, பெரியவரா இருக்கிற தொல்காப்பியை நான் பின்பற்றுகிறேன், நான் அவருக்கு மாறாக இல்லை என்று அறியும் குறிக்கிறது. அதனால அந்த எழுத்தை எல்லாம் எடுத்து எழுதுறா, சூத்திரத்தை எழுதுறாரு. தான் எடுத்து மொழிதல் என்று சொன்னார், முன்னே முன்னோருடைய நூற்பா பொருளை அப்படியே எடுத்து வாங்கி எழுதுதல் என்று பொருள் எழுதுறாங்க. அது ஒரு உத்தி என்றா இல்லையா, தான் எடுத்து மொழிதல் என்று அவங்க வருது. தான் எடுத்து மொழிதல் என்று உத்தி தொல்காப்பியத்தில் அமைந்துள்ளது என்று எழுதுறாங்க. அதனால அந்த முற்றாயுதம் அப்படி சொல்லிட்டு, அந்த முற்றாயுதம் எட்டு இல்லையா, அதையும் சொல்லிடுறேன். முற்றாயுதம் எட்டுனா என்னன்னு சொன்னா, இப்ப ஆறு சொன்ன இல்லையா, வல்லாரன் விசைத்தே, வல்லெழுத்துக்களையோடு சேருது இல்லையா. ஆறு வல்லெழுத்தோடு சேர்ந்தால் ஆறு ஆயுதம் ஆறு இடத்துல வரும். புரட்சி விகாரத்தால் வந்தால் அது ஒன்று, புரட்சி விகாரத்தால் ஒன்று, செய்யுள் விகாரத்தால் ஒன்று, எட்டு. உயர் ஆயுதம் எட்டுன்னா இல்லையா, உற்ற ஆயுதம் எட்டுன்னு சொல்ற பொழுது வல்லெழுத்துக்கள் ஆறும் வந்தால் அதுல வருகின்றது. எஸ்எஸ்எஸ்னு வருது, அது ஆறு எழுத்து, ஆறு வகையா வருது. புணர்ச்சி விகாரம் வருகிற பொழுது அது ஒரு புணர்ச்சி விகாரத்தால் ஆயுதம் வரும், அது ஒன்று ஒன்று, செயலிகாரத்தால் ஒன்று. எனவே எட்டு, உற்றாயுதம் என்பது எட்டாக வரும். ஆயுத குறுக்கம் சொல்லதீங்க, ஆயுதம் தான், ஆயுத எழுத்துக்கள் இப்படி வரும், ஆயுத குறுக்கம் பேர், அது பின்னால சொல்லப்படுற. எனவே முற்றாயுதம் என்பது முற்றாக ஒழிப்பது, அது எட்டு வகையாக உண்டு. அப்ப சார்பெழுத்துடைய இலக்கணம் சொல்ற பொழுது, எண்ணிக்கையை சொல்ற பொழுது, உயிர்மை இரட்டு நூற்று எட்டு என்பது சொல்லிட்டார், 217 சொல்லிட்டார். உயர் ஆயுதம் எட்டுன்றதுக்கு முற்றாயுதம் சொல்லிட்டார். இனி உயிரளவடைன்னு வருது, அது கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டிய ஒன்று. உயிரளவடை நாம அதை